வணக்கம். இப்போ இந்த விஜயோட தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து விஜய்க்கே தெரியாம அவர் அமைப்பு பேரில் கட்சி தொடங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய அவங்க தந்தை மகன் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு திரைப்படத்தில் வந்து அவருடைய வாக்கை வந்து அவருக்கு தெரியாமல் செலுத்திடுவாங்க. அந்த படத்தினுடைய கண்டென்ட்டே தான் படம் முழுக்க அதை வச்சு அவர் அரசியல் பண்ணியிருப்பார். ஏன்னா அதே மாதிரி இவருடைய கட்சி, இவர் பேரில் தொடங்கப்பட்ட கட்சி இவருக்கு தெரியாமலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டாங்க. இல்லை ஒன்றும் பெரிய நகைச்சுவையாக இருக்குது. இதில் அவருடைய கையெழுத்து வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சந்தேகப்படுவது என்னென்னா, மிரட்டப்பட்டிருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து எளிதில் வந்து பயந்த சுபாவம் உள்ளவர்கள். ஏன்னா நிறைய இடத்துல அந்த நிகழ்ச்சிகளில் நான் அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு இடத்துல ஒரு திருமண மண்டலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டிட்டு பின் காம்பவுண்ட் சுவர் ஏறி கார் எடுத்துகிட்டு ஓடி இருக்கிறாரு. அந்த மாதிரி அதனால் இப்போ வந்து தந்தை கட்சி ஆரம்பித்த உடனே மிரட்டப்பட்டிருக்கலாம். ஏன்னா எல்லோரும் அவரை தவிர அவங்க அவருடைய அஞ்சுடைய அம்மா அப்பா இவங்கெல்லாம் ஒரே இடத்த ஒரே வீட்டில் தான் வசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து அம்மா எனக்கு தெரியாது அப்படின்னு இந்த பதவி விளக்கறலாம் பார்த்தா இவங்களை மிரட்டப்பட்டிருக்கலாம் விஜய் அவர்களை. அவர் பயந்துட்டார். ஏன்னா அரசியலில் சரி, நீங்கள் அரசியல் வரீங்களா வரலையா அடுத்ததே சொல்லுங்கள், எதிர்காலத்தில் அதுக்கு தெளிவான பதில் இல்லை. அந்த அவங்களுடைய அம்மாவும் சொல்லுது அது வந்து தெரியாது, அப்படி தான் அப்புறம் தான் பார்க்கணும்னு. இதுதான் அங்கே ஒரு முரண்பாடாகவே இருக்குது. இதுதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அவங்க பயந்துட்டார், இவங்க யாரை மிரட்டிருக்கலாம். ஏன்னா இவங்களுடைய திரைத்துறையில் இவங்க சம்பாதித்தது பார்த்திங்கன்னா, திரைத்துறையில் பொதுவாக எல்லாருமே திரைத்துறையில் இருக்கிறவங்க கணக்குலேயும் பாதி கணக்கு இல்லாமல் வருவாங்க. அது நிறைய அதுபடியாக நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கி வச்சுருக்கலாம். ஆட்சியாளர்களாக இது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கலாம், நினைவூட்டப்பட்டு மிரட்டப்பட்டிருக்கலாம். ஆகினால இவர் வந்து இப்போ ஆரம்பித்தாச்சு, தந்தை ஆரம்பிச்சிட்டாரு, மகன் அதில் பின்வாங்கிறாரு. அதை வந்து வெளிப்படையாக உடனடியாக வந்து அவசர அவசரமாக மறுக்கிறாரு. இதுக்கு தான் இதான் காரணம் இருக்கும் தவிர வேறு எதுவும் நான் நினைக்கல. இப்போ கட்சி ஆரம்பித்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் பொறுப்பு போட்டிருக்கிறதெல்லாம் இவர் பொதுச் செயலாளர், அந்த அம்மா பொருளாளர், இப்படி அவங்க குடும்ப சார்ந்தே தான் போட்டிருக்காங்க. அதையும் மீறி அந்த திருச்சியை சேர்ந்த ஒரு பொறுப்பில் போட்டிருக்காருன்னா அவர் இந்த அமைப்பில் ஏதோ தவறு செஞ்சதுனால அவரை விட்டு கட்சி அந்த அமைப்பை விட்டு நீக்கியிருக்காங்க. இப்படி தவறு செஞ்சவர்களையே அந்த பொறுப்பில் போடுறாரு, இது எப்படி அரசியலுக்கு எப்படி சரியானதாக? அதாவது சந்திரசேகர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் நிஜமாகவே ஒரு சமூக அக்கறை உள்ள ஆள் தான். அவர் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய அவர் இளமையில் எடுத்த படங்களில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுடைய பழகியவர்களை சொல்கிறதெல்லாம் சொல்ல வச்சு பார்க்கும்போது அவருக்கு சமூக அக்கறை உள்ளவர்கள், அவருக்கு முன்னே அப்போவுமே வந்து அரசியல் ஆர்வம் ரொம்ப. அதனால கருணாநிதியோடலாம் அவர் பயணிச்சிருக்கிறாரு. அவருடைய கதாவசனத்தை இவர் இயக்கியிருக்காரு. இப்படி பயணித்தவர் தான், அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது. அதனால் அரசியல் வரணும்னு பண்ணணும்னு அவர் போய் இப்போ வயது ஆகிட்டு காலம் கடந்துடுச்சு, சரி மகனை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை வந்து இப்போ அவரால் அதை கண்டினியூவாக தொடர்ந்து நடத்த முடியுமா என்னன்னு தெரியல, அவ்வளோ நெருக்கடிக்கு ஆகிறாரு. அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, திருச்சியிலேருந்து போனவங்க வந்தவங்க யாரையாவது சேர்த்து தானே கட்சியை நம்ம நடத்த முடியும். இப்போ அவங்க மனைவி வந்து விலகிறதுன்னு சொல்கிறீங்க, அவங்க பொருளாளர், அவங்களே பொருளாளர், அவங்க குடும்ப இவர் தலைவர் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அந்த கட்சியே அவங்க குடும்ப அவர் விஜயபடி பேரில் தானே வருது கட்சி. அப்போ அது ஒரு குடும்ப நிறுவனம், அதில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ட்ரஸ்டி மெம்பர் மாதிரி அதில் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, இதில் சகஜம் தானே. இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கிட்டே அவங்களுக்கும் வேறு எந்த நோக்கமும் இருக்காது. ஏன்னா ஒரு படை நடத்துகிறவங்க வார்த்தையை எடுத்து விட்டேன்னா அதில் தெளிவாக இருக்கணும், வரனால அந்தபல்ட்டியாக ஆகாசபல்ட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் அவங்களுக்கு அது நோக்கம் கிடையாது. ஒரு பரபரப்புக்காண்டி பண்ணிக்கிட்டு அப்படி ஓஞ்சி போகிற மாதிரி தான். இல்லை பரபரப்பு எல்லாம் எல்லாமே சரியாக செஞ்சுருக்காரு. ஆனால் இதில் வந்து விஜய் வந்து அதில் எந்த பொறுப்புலையுமே விஜயோட பேர் இல்லை, விஜயோட பேர் இல்லை அப்படிங்கும் போது அதை எப்படி பார்க்க முடியும்? அதாவது விஜயோட பேர் இல்லை, ஆனால் விஜயோட பேர் இல்லை, ஆனால் கட்சி பேரில் வந்து தளபதி அகில இந்திய தளபதின்னு தான் கட்சியுடைய பேர் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, தந்தைக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த சமூகத்துக்கு மேலே ஒரு மாற்றம் அவர் பேசுகிறதெல்லாம் இருக்குது. நீ வந்து விஜய் அவர்களுக்கு அந்த நோக்கம் இல்லாட்டாலும் உன் தந்தையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா தந்தை வந்து இல்லைன்னா நீங்கள் இல்லை, இன்றைக்கி தொடர்ந்து தோல்விப்படும்.
ஆரம்ப காலத்தில் உங்களை வச்சு அவர் எடுக்கும்போது தொடர்ந்து தோல்விப்படும். உங்கள் முகத்தை மக்கள் மத்தியில் பதிவுன்றதுக்காண்டி தொடர்ந்து படம் எடுக்கார். அதில் அது நிறைய கமர்ஷியல் எந்தமே கதாம்சம் கிடையாது, ஃபுல்லாக கமர்ஷியல் கமர்ஷியல் அப்படி போட்டு எடுக்கிறாரு படம். இந்த படம் ஓடலை, வறுமைக்கு போயிடுறாரு. பத்திரிகைலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரொம்ப வறுமைக்கு போயிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு நீங்கள் ஆற்றுற கடமை தானா? அவர் என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாரு? சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிறாரு. நீங்கள் அவருக்கு உதவி பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் என்ன சினிமாவில் வந்து நீங்கள் அப்புறம் டைலாக் அடிச்சுட்டு மக்களை ஏமாற்றி வசூல் பண்ணிட்டு வரலான்னு அந்த இடம் தானே உங்களுக்கு, வேறு எந்த என்ன இருக்க போகுது? தந்தைக்கே உண்மையாக இருக்காத நீங்கள் நடிகர் விஜய் அவர்களே, இந்த சமூகத்துக்கு சினிமா மூலமாக நீங்கள் சில விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க, அதை நம்ம நீங்கள் தவிர்க்கணும். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்தில் இந்த வேல் பிரச்சனை வந்து ஒரு பூதாகரமாக போயிட்டு இருக்குது. வேல் தான் இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி அதாவது தமிழர்களுடைய தொல்குடியில் வந்து வேல் உண்டு வினை இல்லை, ஆனால் இவங்க பண்ணுறது வினை தான். வினையை விதைக்கிறான், வினையை அறுக்கிறதுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் நார்த் இந்தியா வட இந்திய மக்கள் மாதிரி கிடையாது. சும்மா அந்த இங்கே முருகனை காட்டி ஏமாற்றிட்டு போகிறான். வண்டி இப்போ வண்டியில் ஏறி ஏறி போகிறானுங்க. ஒரு பதாக ஒருத்தங்கிட்ட இல்லை முருகர் படம், ஒருத்தங்கிட்ட முருகர் படம் இல்லை. ஆனால் இவங்க இவங்க அத்தனை யாத்திரையிலும் பாருங்கள், ராமரை தூக்கி வச்சுருப்புறாங்க. நீ வேலை எதுனா உனக்கு உள்ளுக்குள்ளே வரணும், அடிமனத்துலேருந்து வரணும். வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு உங்களை அடிமனத்துலேருந்து வரணும். நீங்கள் அரசியல் செய்கிறங்கிறது சாதாரண பூ விற்கிற ஆயா கூட சொல்லுது, கோயிலில் பூ விற்கிற ஆயா கூட அன்னைக்கு சொல்லுது, இவங்க வந்து அரசியல் பிஜேபி வட இந்தியாவில் வந்து ராமரை வச்சு அரசியல் பண்ண மாதிரி இங்கே பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. உங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது அதை பண்ணுங்கள். ராமரை வச்சு அரசியல்னால் ராமரை வச்சு அரசியல் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் ஏமாந்தான் போவீங்க. ஏன்னா இது பண்ணணுங்க. இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள்லாம் அந்த திருச்செந்தூருக்கு மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு வேலையாதரெல்லாம் அவர்லாம் பண்ணி பார்த்துட்டார். ஏன்னா தமிழன் அறிவு நுட்பமானவன். அவனை வந்து நீங்கள் அவன் எப்படிலாம் வந்து ஆசை காட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் அவனுடைய அடையாளங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் அவமத்தங்கிறது ஏமாற்றணுங்கிற ஏமாற்றி அரசியல் பிழைக்கிறங்கிறது நடக்காத காரியம். ஆனால் இந்த இந்த வேலையாத்திரையில் ஒரு பிரச்சனை அரசியல் நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபி எதிர்க்கிறவங்க இருக்காங்கல்ல, அவ்வளோ பேர் எப்படி எதிர்க்கிறாருங்களா? அவனை நீ எங்கள் முருகன் எப்படி எடுக்கலாம், எங்கள் முருகனை எப்படி எப்படி எடுக்கலாம் யாருன்னு பார்த்தா, நிறைய பேர் மத மாறியவர்கள். பாஜக அரசுக்கு அது சாதகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த அரசை எதிர்க்கிறதுக்காண்டி இந்த இவருடைய செயலை எதிர்க்கிறீங்க. அது ஒருபோதும் உங்களுக்கு பலன் தராது. நீங்கள் முழுமையாக தமிழர், இந்த மதம் மாதிரி இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நீங்கள் இந்துவாக மாறி நின்று தான் நீங்கள் சண்டைப்பட முடியும். ஏன்னா நீங்கள் வந்து வேற இந்த முகநூல்லையோ இணையதளங்களில் மறைஞ்சிருந்துட்டுலாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஏற்படாது. நீங்கள் தமிழர்களாக அவனுடைய குடியாகவும் அவனுடைய மத அடையாளமாக மாறணும். நீங்கள் பார்க்க, நாங்கள் சைவர்கள், நாங்கள் சைவர்கள்னு ஃபேஸ்புக்கில் மட்டும் எழுதிட்டா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்படி எழுதி பகிர்ந்துட்டா நீங்கள் சைவர்கள் ஆயிடுறீங்களா? நீ சர்ச்சுக்கு போயிட்டு தானே இருக்கிற, உங்கள் குடும்பம்லாம் கிறிஸ்துவ மதத்தில் தானே இருக்குது, நீங்கள் இஸ்லாமியர்களாக தானே இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி முருகனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? அதாவது நாங்கள் மதம் மாறணும், எங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது, எங்களை வந்து கோயிலுக்கு விடலை, உள்ள விடலை, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கலாம் சுத்த பைத்தியக்காரத்தானே. நீயா விட்டுருப்பானா உன் கோயில் ரொம்ப மனுதர்மம் மனுதர்மமா எவன்டா உனக்கு ஓன் மொழியில் எழுதியிருக்கதா? இந்த மனுதர்மம் ஓன் மொழியில் எழுதியிருக்கா? சும்மா ஏதாவது அதை வச்சு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. எது ஓன் மொழியில் எழுதியிருக்கோ அதை நீ படிக்கவே இல்லை. தேவாரம் திருவாசத்தை எவனும் சொன்ன பேசுனீங்களா? அதுக்கு முன்ன எவனும் பேசலை. திருக்குறளை பேசுனீங்களா? எவனும் பேசலை. சும்மா அரசியல் கண்டு அப்படி எப்படின்னு பேசிட்டு போயிடுறது. இந்த மண்ணில் இந்த மண்ணுக்கான அரசியல் இருக்குது, அதை நீங்கள் இதுவரைக்கும் செய்யலை. இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சது என்னது? கருணாநிதி அரசியல், ஜெயலலிதா அரசியல், எம்ஜிஆர் அரசியல், அண்ணாதுரை அரசியல், பெரியார் அரசியல்னு செஞ்சு எடுத்தீங்க. தமிழ் அரசியல் நீங்கள் எங்கே செஞ்சீங்க? அவனோட மொழி அரசியல் எங்கே செஞ்சீங்க? எதுவுமே செய்யலை. அவனோட வழிபாடு இருக்குது, அவனுக்கு உலகத்துக்கு பாடத்துன வழிபாடு இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரசியலுக்காண்டி இப்போ பிஜேபி எதிர்க்கிறீங்க. நீங்கள் பிஜேபி எதிர்க்கும் போது இந்த நடுநிலையாக இருக்கிறான் அத்தனை பேரும் பிஜேபி நோக்கி நகர்றான். நீங்கள் பேசுகிறதுனால தான் அந்த வினையே வருது. நீங்கள் முதல்ல நீங்கள் தமிழன், நாங்கள் சைவ வழிபாடுனா நீ உன் மதங்களை விட்டுட்டு நீ சைவங்களை மாறு, அதுக்கப்புறம் பிஜேபி கூட சண்டை போடலாம். நீ அங்கே இருந்துட்டு இருந்தேன்னா இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? நீ என்ன பண்ணினா கோயில் இப்போ எங்கள் ஊர் பக்க கிராமங்கள்லாம் நான் சிறு வயதில் இருக்கும்போது சரி என்ன சொன்னீங்க? நீங்கள் கும்பிடத்துல கல் கல் கல்லுன்னு பிரச்சாரம் பண்ணீங்க.
இதுக்கு அதாவது இப்படியே பிரச்சனை பண்ணீங்க, இது வந்து கடவுள் அது சைத்தான் அப்படின்னு. அப்போ அவன் என்ன பண்ணான், அவனுக்கு அந்த முடியலை அன்னைக்கு இயல இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணுறான், பிஜேபின்னு ஒரு கட்சி இதை கையில் எடுத்த உடனே அவனுக்கு வந்து பிஜேபி பிடிக்குதோ இல்லையோ ஒன்று எதிர்க்கணும் அவனுக்கு, அதை அவன் பிஜேபி அவனுக்கு ஆயுதமாக பயன்படுது. அதனால அவன் பிஜேபி நம்பி போயிட்டு இருக்கிறாங்கிறத நீங்கள் இப்போ என்றைக்கு புரியுறீங்களோ அன்னைக்கு தான் அங்கே மாற்ற வரும், இல்லைன்னா பிஜேபி தான் வரும். இங்கே பிஜேபி வந்து நீங்கள் நினைக்கிறீங்க மோடி அப்புறம் போயிட்டு ஆயெல்லாம் மாறிடுனு, கிடையாது. இனிமேல் வரவன் அத்தனை மோடிக்கு அப்புறம் வரவன் அத்தனை பேரும் மோடியாக தான் வருவாங்க, அத்தனை பேரும் மோடி மாதிரி தான் ஒரு அரசியல்வாதி வருவான். நீங்கள் வந்து அவன் இந்த இதுக்கப்புறம் மாறிடுவோம் அதுக்கப்புறம் மாறுவோம்ல, நீ மாறாத வரைக்கும் அங்கே எதுவுமே மாறாது. வேல் பிரச்சனையை கூட ஒரு எச் ராஜாவோ எஸ் வி ராஜசேகரோ தூக்கலை, ஒரு நம் சார்ந்த ஒருவரை வந்து தூக்க வச்சு இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேடுவதாக நம் தமிழ் தேசியவாதிகள் குற்றம் சாட்டுறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது சரியானதுதான். ஏன்னா எச் ராஜாவுக்கோ அவங்களுக்கெல்லாம் எச் ராஜா வேலை வேல் தூக்கிட்டு போனார்னா பின்னாடி எவனும் போக மாட்டான், எஸ் வி சேகர் வேல் தூக்கிட்டு போனாங்கன்னா பின்னாடி போக மாட்டான், எல்லாம் தெரிஞ்சிடும். முருகங்கிறவர் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து, அவரும் கூட இந்த மண்ணு சார்ந்தவர் கிடையாது, அவர்கள் தாய்மொழி தெலுங்கா கொண்டவர்கள், அவர்களுக்கு முருகன் அவருடைய பேரில் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய அடையாளங்களே இந்த மண்ணுக்கான அடையாளமாக காட்டிக்கிறதுக்காண்டி, எப்படி தன் பேரில் முருகனா அவர் இந்த மொழியை தமிழன் சார்ந்தவர் கிடையாது, இந்த மொழி சார்ந்தவர் கிடையாது, ஆனால் இந்த தமிழர் கடவுளான தமிழருடைய கடவுளை அவர் பேராக வச்சுக்கிட்டாரோ அது மாதிரி தான். இதை வந்து அரசியலுக்காண்டி இந்த முருகனையும் அவர் எடுத்துக்கிட்டு அவங்க பயணிக்கிறாங்க. இது வெல்லாது, வெல்லதுக்கு தமிழர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள்.